ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ டேல என்ன பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2019 இருக்கட்டும், 2018 இருக்கட்டும், ஸோ லாஸ்ட்டாக ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஐடியாவாக இருக்கட்டும், வோடாஃபோனாக இருக்கட்டும், யார் யார் எவ்வளோ எவ்வளோ வாடிக்கையாளர் கொண்டு இருக்காங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் யார் நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க, ஸோ அதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில டெக் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டார்க் மோடு வரும் வரும் வருன்றாங்க, ஆனால் ஒவ்வொரு வாட்டி அப்டேட் கொடுக்கும்போதும் அந்த டார்க் மோடு எதிர்பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுமே எதிர்பார்க்க முடியல. ஸோ அந்த ஒரு சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் மோடுன்றதையே நம்ம வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து வச்சுக்கிற வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணி சொல்கிறாங்க, பண்ண சொல்லிட்டு அவங்க ஒரு லிங்க் கொடுக்குறாங்க. ஸோ அது மூலயமா லிங்க் பண்ணால் நம்மளுக்கு வந்து டார்க் மோட் வருது. ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப்புமே வந்து அதர் வெப்சைட் லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணால் கூட ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண மாதிரி தான் காட்டும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக போய் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணால் தான் அது வந்து ஒரிஜினல். ஸோ இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரமே வராது அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த விளம்பர முயற்சியை கைவிட்டுட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாசா ஒரு புது கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சுன்னு போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் ஒரு சின்ன பையன் வந்து ஸ்கூல் படிக்கிற சின்ன பையன் வந்து அவன் வந்து ஒரு பிளானெட்டை கண்டுபிடிச்சான், அது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டில் கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒன்று ஒன்றா கிரகங்களாக கண்டுபிடிச்சிட்டு மனிதன் வாழறதுக்கு ஒரு தகுந்த இடமா அவங்க வந்து தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப நல்லது தான், இதுக்காக நம்ம சேனல் வந்து ஒரு கிளாப்ஸ். ஸோ இந்த வீடியோவில் போல வாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் யார் நம்பர் ஒன்ல இருக்கிறா, யார் நம்பர் லாஸ்ட்டில் இருக்கிறா, எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த நியூஸை நான் படிக்கும்போது எனக்கே ஒரு செகண்ட் தலை சுத்திருச்சு. நடான்னு பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் வந்து இத்தனை வாடிக்கையில் இறந்துட்டாங்க, ஜியோ வந்து இத்தனை வாடிக்கையாளர் கூப்பிட்டாங்க அப்படின்ட்டுலாம் என்னென்னமோ போட்டு வச்சாங்க, எத்தனை கோடி எத்தனை கோடின்ட்டு ஒன்றுமே புரிய மாட்டேது. ஸோ எனக்கு புரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன் மெயினான விஷயத்தை மட்டும். ஸோ ஜியோ பார்த்தீங்கன்னா 36.9 கோடி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இங்கே வந்து மழை பெய்யுது, அதனால் சில நாய்ஸஸ் இருக்கு தான் செய்யும். ஸோ அது வந்து மன்னிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது மழை இல்லாத போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏர்டெல் பார்த்தீங்கன்னா வோடாஃபோனுக்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ வோடாஃபோன் பார்த்துக்கலாம், வோடாஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கோடி வச்சுருக்காங்க. ஸோ ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஒரு 13 கோடி வச்சுருக்காங்க. ஸோ கரெக்டாக 17 கோடி 13 கோடி இல்லை, ஸோ 17.something இருக்கும், 13 கோடி சம்திங் இருக்கும். ஸோ என்னடா ஏர்டெல் வந்து ஒரு நல்ல நெட்ஒர்க் தானே அதையும் கம்மி வச்சுருவான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜியோ எப்போ வந்ததோ அப்போயே ஏர்டெல்லேருந்து ஒரு சரிவு மாதிரி இறங்கிட்டே வந்துச்சு. ஸோ அதனால் ஏர்டெலுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பாகிடுச்சு. இதனால் இதனால் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் இழக்கிறாங்களே இல்லை வாடிக்கையாளர்ஸை. ஸோ வோடாஃபோன் வந்து ஒரு 2 கோடி வாடிக்கையாளர் வந்து இழந்திருப்பாங்க. ஸோ 2 கோடி வாடிக்கையாளர் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு மாதத்தில் இழந்திருக்காங்க வோடாஃபோன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் ஜியோ மட்டும் 56 லட்சம் பேரை சேர்த்துக்கிறாங்க, ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 லட்சம், பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வோடாஃபோன் ஐடியா சொல்லவே இல்லை, பட் அவங்க எதுவுமே சேர்க்கலன்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தொடவே முடியாது. அது வந்து 36.9 கோடி அங்கே இருக்குது, வெறும் 16 கோடி 17 கோடி அங்கே இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்லேயும் பாருங்கள் 56 லேக்ஸ் எங்கே இருக்குது, சும்மா ஒரு 14 லட்சம் 3 லட்சம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஜியோ நிறுவனம் பார்த்திங்கன்னா தொடவே முடியாது. ஸோ தொடணுன்னா ஒன்று விலையை குறைச்சி தான் ஆகணும் மற்ற நிறுவனங்கள்லாம். ஸோ அப்போ தான் இந்த ஜியோ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்திர பகையை வந்து எல்லார் மேலேயும் அந்த மக்கள் மேலாம் தூய் தூய் விட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த ஆஃபர்னாலே போய் விழுந்துட்டாங்க ஜியோக்கிட்ட. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறுவனத்தில் ஜியோ வந்து கிடைக்கிறதே இல்லை, அது வந்து ஏன் தெரில. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்னாலஜியும் பல சூழ்ச்சியெலாம் நடக்குது, ஸோ அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தினம் தினம் போடுவோம் டெக் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.